எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மகிஷா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன வீடியோ ஷேர் பண்ண போறேன்னா, நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்க காமா ஆயுர்வேதா ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ சொல்ல முடியாது. நான் அதை வச்சு என்ன பண்றேன்றதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் யூஸ்வலாக என்னோடய ஸ்கின்னுக்கு குங்குமாதி தைலம் வந்து கொட்டக்கல்லேருந்து யூஸ்வலாக வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அது தாண்டி ரொம்ப ரிச்சாக ஏதாவது நான் வந்து ரொம்ப லக்ஸுரியாக யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது குங்குமாதி தைலம் யூஸ் பண்ணுவேன் காமாலேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரெகுலர் யூஸ்க்காக பண்ணுறதில்ல, பட் ஒன்ஸ் இன் அ வைல் நமக்கு தோன்றச்ச இல்லை வந்து அந்த சைடை நான் இப்போ வந்து ஏதாவது வந்து மால்ஸ் போகிறேன் இல்லை காமா ஆயுர்வேதிக் ஷோரூம் வந்து டைரெக்டாக பார்க்குறேன் அப்படின்னும் போது இதை நான் வாங்கி வச்சுட்டுருவேன். வச்சுட்டு எனக்கு வந்து இதை வந்து நான் வந்து லைக் நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது லக்ஸுரியான ஒரு ஸ்பா பண்ணோம் அப்படின்ற டைம்லலாம் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த டைம் நான் போயிருக்கும் போது பர்ச்சேஸ் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் நான் போயிருக்கும் போது பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, சரி இன்றைக்கி எடுத்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா காமா பிராண்டோட குங்குமாதி தைலம். இது வந்து 12 ml வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2395 ஆல்மோஸ்ட் 2400 இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக சில டைம்ஸில் வந்து ஆன்லைன்லலாம் ஆஃபர் இருக்கும், நான் யூஸ்வலாக ஆன்லைனில் வாங்க மாட்டேன், டைரக்ட் ஷோரூமில் தான் வாங்குவேன். ஸோ இந்த டைம் எனக்கு வந்து இது வாங்கினதுக்கு வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும் போது அவங்க எனக்கு கொடுத்தது என்னென்னா லைக் ஒரு 3 ப்ராடக்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காமாலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ஸ்க்ரப், அது வந்து குங்குமாதி பிரைட்னிங் ஸ்க்ரப் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட என்ன ஸ்மெல் ஃப்ளேவர்ஸில் இருந்துச்சுன்னா ஆல்மண்டும் சந்தனமும் கலந்த மாதிரி இருந்த ஒரு ஃப்ளேவரில் இருந்துச்சு. யூஸ் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த நாசிஷுவல் தான் ஸ்க்ரப்பு, உங்களுக்கு வந்து நம்ம நார்மல் ஒரு லோஷன் டைப்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ஒரு க்ரீம் ஸ்க்ரப்பாக இருந்துச்சு இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹல்தி சந்தன் பிரைட்னிங் ஃபேஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பியோர் சந்தனமாக தான் இருந்துச்சு. இது வந்து முல்தானி மட்டி அந்த சந்தனம் அப்புறமேட்டு வந்து நம்ம ஆரஞ்சோட பீல்லாம் போட்டிருக்கிறதா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு ரோஸ் வாட்டரில் கலந்துட்டு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நான் வந்து ரோஸ் வாட்டரில் தான் இது அப்ளை பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க, இது வந்து நேச்சுரல் சன் ப்ரொடெக்ஷன் சன்ஸ்க்ரீன் மாதிரி காமாலியே. இது நான் வந்து யூஸ் பண்ணதில்லை, வாங்கிட்டும் நான் இதை யூஸ் பண்ணலை. ஸோ இது எப்படி இருக்கிற எனக்கு வந்து இந்த சன்ஸ்க்ரீன் போட்டு பழக்கம் இல்லை, ஸோ நான் அதனால் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணல. மற்றபடி இந்த 2 ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக ஜஸ்ட் கொடுத்தது. இது வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 யூஸ்க்கு வந்து நான் பண்ணலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 யூஸ்க்கு தான் இது ரெண்டுமே சேர்ந்து பண்ணலாம். பட் வந்து ஸ்க்ரப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் எனக்கு தெரிஞ்சுது. லைக் நீங்கள் ட்ராவல் ஏதாவது போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து அப்படியே ட்ராவல் கிட்காக நீங்கள் வந்து இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக வர்றது இந்த சந்தனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாருங்க ரொம்ப சின்னது தான் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஒரு ட்ராவல் எப்போயாவது போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இது ஃபேஸ் பேக்னோட வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ன்றது இல்லை. லைக் அந்த சொன்ன மாதிரி முல்தானி மட்டி சாண்டில் பவுடர் அதுக்கப்புறம் வந்து ஆரஞ்சு பீல்லாம் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் குறகறுப்பு தன்மையாக தான் உங்களுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு இது கூட வந்து உங்களுக்கு ரோஸ் வாட்டர் வேணால் ரோஸ் வாட்டர் இல்லாட்டி வந்து வெட்டிவேர் வாட்டரு அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாலோடு கலந்து போடலாம் இல்லாட்டி தயிரோடு கலந்து போடலாம், அதுக்கப்புறமேட்டு வந்து நான் சொன்ன மாதிரி வந்து லாவெண்டர் வாட்டர் இல்லை ரோஸ் வாட்டர் எதோட வேணால் நீங்கள் கலந்து போடலாம், ஆலோவேரா ஜெல் கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நான் வந்து இதை வந்து ரோஸ் வாட்டரோடு தான் கலந்து போட்டிருந்தேன். நான் பாருங்கள் நான் ஒரு டைம் தான் என் ஃபேஸ்க்கு ரொம்ப கம்மி குவான்டிட்டி தான் எடுத்து போட்டோம். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு மேக்ஸிமம் 3 டைம்ஸ் நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு போடலாம், ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு போடணுன்னா ஒரு 2 டைம்ஸ் போடலாம். பட் வந்து இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப பியூரா லைக் என்ன சொல்கிறது ரொம்ப வந்து ரொம்ப ஆர்கானிக் ஆயுர்வேதிக் ஸ்மெல் மாதிரி ரொம்ப பிடிக்காத ஸ்மெல் மாதிரி இல்லை. பட் ஆனால் அந்த சாண்டில் அப்படியே வந்து பியூர் சாண்டில்வுட் ஸ்மெல் வந்து இதில் கண்டிப்பாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் இன் அ வைல் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் இதில் MRP வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸே 100 rupees இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இப்போது இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட்ரி ப்ராடக்ட். இப்போ நான் மெயினாக வாங்கின ப்ராடக்ட்க்கு வரலாம்.
அது வந்து குங்குமாதி ஆயில். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேட் வந்து 2400. ஸோ நான் அதை ஆல்ரெடி ஒரு 2 times யூஸ் பண்ணியிருப்பேன். இதை நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு சின்ன ரைட் அப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. லைக் என்னெல்லாம் லைக் எக்ஸ்டர்னல் யூஸ் சில்ட்ரன்ஸ்கிட்ட வந்து தனியாக எடுத்து வைங்க, இது வந்து பிரைட்னிங் சீரம், நைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க. ஸ்கின் டெக்ஸ்சர்ஸ், ஏக்னி, அதெல்லாம் வந்து ரெகுலர் யூஸில் போகும். ஆஸ் யூஷுவல் அதே குங்குமாதி, மற்ற குங்குமாதி தைலம்களோட இருக்கிற அதே விஷயங்கள் தான். இது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு வந்து 2 தடவை கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து இது வந்து லைக் காமா ஆயுர்வேதா குங்குமாதி மிராக்கல் பியூட்டி ஃப்ளூவிட் ஆயுர்வேதிக் நைட் சீரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் வந்து இதில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ml கண்டென்ட்டு. இதில் வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமாக வந்து இந்த நல்லெண்ணெய் தான், சிசமி ஆயில் தான் இதை வந்து நிறைய அதிகமாக பேஸாக போட்டிருக்காங்க. அது கூட சேர்ந்து அதர் திங்ஸ் லைக் இதிலே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆயுர்வேதிக் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் சாண்டல்வுட்டு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி போட்டிருக்கதா போட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் ஜஸ்ட் அப்படியே கையில் எடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க சைடில் வந்து ஒரு என்னது பேர் சம்திங் இதை வந்து உள்ளே இருந்து எடுக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. நான் இதை யூஸ் பண்ணதில்லை, இல்லை டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிப்பேன். இதை ஒரு 2-3 யூஸ் தான் பண்ணியிருப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பாதி பாட்டில் உங்களுக்கு இருக்காத மாதிரி தான் இருக்கும். இது போட்டால் உங்களுக்கு அந்த ஏக்னி இது எல்லாமே சரியாயிடும். அதுக்கு முக்கியமான விஷயம், இது போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிட்டு தான் போடணும். அதுலேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து காமா ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிட்டு தான் வந்து நீங்கள் வந்து குங்குமாதி தைலம் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. பட் என்கிட்ட இப்போ காமா வந்து இல்லை ப்ராடக்ட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 கிட்டே போகும். என்கிட்ட இப்போ தீந்துடுத்து, இது வந்து நான் நார்மலாக யூஸ் பண்ணுற ரோஸ் வாட்டர் தான் ஸ்ப்ரே பாட்டில். இது அப்ளை பண்ணிட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து லைக் குங்குமாதி ஆயில் அப்ளை பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட்டு வந்து காமா ப்ராடக்ட் ரிவ்யூ இல்லை, காமா ப்ராடக்ட் நான் வச்சுருக்கிறத ஜஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். உங்களுக்கு வந்து லக்ஸுரியாக வந்து உங்களோட ஸ்கின் மெயின்டைன் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக இந்த குங்குமாதி ஆயில் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும், பட் ஆனால் நீங்கள் இதே வந்து எனக்கு கொட்டக்கல்லையும் நல்ல எஃபெக்ட் தான் இருந்துது. சி நான் இதை வந்து நான் சொன்ன மாதிரி லக்ஸுரிக்காக நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் விச் வந்து லைக் இந்த சந்தன் ஹல்தி சந்தன் ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அதே மாதிரி இதுவுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். அண்ட் தென் வந்து ஸ்க்ரப் வந்து ஆஸ் யூஷுவல் தான். அண்ட் தென் நான் இதோட சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாதனால எனக்கு இதை பற்றி என்ன ஐடியான்றது தெரியல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி லக்ஸுரியான ப்ராடக்ட் ஏதாவது ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து இந்த குங்குமாதி ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல ரிவ்யூ இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.